بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأي கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிற சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய அசம்பாவிதங்களை பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியது அதைவிட குறிப்பாக உலகத்திலேயே சுமார் ஐம்பது கோடி அகதிகள் வாழுகிற நாடு இந்தியா என்கின்ற ஒரு அவலத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் தான் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் இந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து நாம் பலதரப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து செல்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பில் மிக பெரிய அளவிலே போராட்டங்கள் நடந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பலதரப்பட்ட மக்கள் பல மதத்தவர்கள் இந்த சட்டத்தின் விபரீதங்களை உணர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் அதன் வரிசையில் முற்றுகை போராட்டங்கள் நடக்கிறது ஆங்காங்கே அனுமதி பெற்று தர்ணாக்கள் நடக்கிறது மத்திய மாநில அரசு அலுவலகங்களை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம் நடக்கிறது ஒட்டுமொத்த மாநிலமே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மாநிலம் தழுவிய அடிப்படையில் மனித சங்கிலி போராட்டம் நடக்கிறது தெருமுழுக்க இந்த செய்தி போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஊர்வலங்கள் நடக்கிறது எங்களது போராட்டங்கள் சில மணி நேரங்கள் நடந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நாங்கள் கலைந்து விடுவதால் என்னவோ தெரியவில்லை ஆளும் வர்க்கத்தினர் எங்களுடைய கோரிக்கையை செவிதாழ்த்தி கேட்பதாக நாங்கள் இன்னும் அறியாத காரணத்தினால் கடைசி வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி டெல்லியிலே அறுபது நாட்களுக்கும் மேலாக ஷாகின் பாக் என்கின்ற இடத்திலே குழும்பிய மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அந்த போராட்டங்களை தொடர்ந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த கருப்பு சட்டங்கள் இந்திய நாட்டில் அமல்படுத்தப்படுவதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தினுடைய பதினோரு மேலவை உறுப்பினர்கள் தான் காரணம் ஏ இந்த கருப்பு சட்டங்களை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுகிற பொழுது பாஜக அரசு தரப்பிலே அந்த காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை ஆதரித்து ஒரு வாக்களிக்கப்படுகிறது அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் வாக்களிக்கிறார்கள் இந்த நேரத்தில் இதை எதிர்த்து வாக்களிப்பவர்களின் வாக்கு அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வாக்கு வித்தியாசத்தில் இந்த சட்டம் வேண்டாம் இது நாட்டு மக்களை பிளவுபடுத்தும் மிகப்பெரிய அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் இந்த நாடு மிக பெரிய போராட்டங்களை மற்றும் ஒரு சுதந்திர போரையே சந்திக்கும் நிலையை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லி எதிர்த்தவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் ஆதரித்தவர்கள் ஒரு ஐந்தாறு வாக்குகள் குறைந்திருக்கிற தருணத்தில் இப்பொழுது இந்த கருப்பு சட்டத்தை அமுல்படுத்தி நாட்டை துண்டாடுவதற்கு மோடி அரசிற்கு குறைந்தபட்ச தேவை ஒரு ஆறு ஓட்டு அந்த ஆறு வாக்கு அப்பொழுதுதான் மோடியின் அடிமைகளான இந்த அதிமுக கூட்டணி தங்களுடைய பதினோரு வாக்குகளை போட்டு இந்த கருப்பு சட்டத்தை இந்த நாட்டில் அமுல்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நாட்டு மக்கள் உக்கிரமாக எதிர்க்க வேண்டியது போராட வேண்டியது கண்டிக்க வேண்டியது மத்திய அரசை தாண்டி இந்த தமிழக எடப்பாடி அரசை கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்தியா முழுக்க நடத்தப்படுகிற போராட்டங்களை தாண்டி டெல்லியிலே நடைபெறுவது ஒரு தொடர் போராட்டம் என்றால் அதை பார்த்து சென்னை வண்ணாரப்பேட்டையிலே ஒரு தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது காவல்துறை கேட்டுக்கொண்டார்கள் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் முறையாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் கலைந்து சென்று விடுங்கள் என்றார்கள் அவர்களை மதித்து அந்த சகோதர சகோதரிகள் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னதாக கலைந்து சென்றார்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை அப்ப என்ன செய்வது நாங்கள் போராடப் போகிறோம் என்றார்கள் அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு போராடுவதற்கு தொடர்ந்து போராடுவதற்கு நாங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு நாட்கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஏமாற்றி வருகிறார்கள் அவர்கள் ஏமாற்றிவிட்ட காரணத்தினால் ஒரு பதினைந்து நாட்கள் பொறுத்துவிட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பிற்பகலில் ஒன்று கூடிவிட்டார்கள் வண்ணாரப்பேட்டையில் அப்பொழுது வந்தவர்கள் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக அவர்களிலிருந்தே தண்ணீர் பாட்டிலை எரிந்துவிட்டு வன்முறையை கிளப்பிவிட்டு தடியடியை அங்கே அரங்கேற்றிவிட்டு அந்த மக்களை விரட்டியடிக்க நினைத்தார்கள் ஆனால் இந்த சமுதாயம் ஏதோ துப்பாக்கி சூடு என்று வந்தால் தடியடிகள் என்று வந்தால் ராணுவத்தினுடைய அந்த பட்டாளத்தை கண்கொண்டு பார்த்தால் பின்னங்கால் பிடரையில் அடிக்க தெரித்து விடுவார்கள் என்ற தப்பு கணக்கை முறியடிக்கும் வகையில் இந்தியாவிலே கிட்டத்தட்ட நாலு லட்சத்திற்கும் அதிகமான முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே உரிமையை மீட்பதற்காக போராடுவதற்காக களமிறங்கி இறந்து போனவர்கள் என்றால் எந்த கூட்டத்திலாவது பின்வாங்கினார்களா போராட்டம் நடத்த மாட்டோம் என்று சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பட்டார்களா கிடையாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் இந்தியாவில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இருக்கிற காரணத்தினால் இறைவன் நாடினால் இந்தியாவிலேயே சாவோம் என்றார்கள் வண்ணாரப்பேட்டையில் கூடிய அந்த மக்களை நீங்கள் விரட்ட நினைத்தீர்கள் மிரட்டினீர்கள் அவர்கள் உங்களை பார்த்து விரண்டு ஓடவும் இல்லை மிரண்டு நிற்கவும் இல்லை அங்கேயே கிடந்தார்கள் நீங்கள் ஒரு போராட்டத்தை முடக்குவதற்கு முயற்சித்தீர்கள் ஆனால் அதை எதிர்த்து உங்களை கண்டித்து தமிழகத்திலே பத்துக்கும் மேற்பட்ட தொடர் போராட்டங்களை இன்றைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா இந்த தருணத்தில் சமூக வலைதளங்களில் பரவலாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்ன தெரியுமா இந்த போராட்டங்களை எல்லாம் முடக்குகின்ற வகையிலே ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் நீங்கள் ரோட்டில் போய் நின்றோ தொடர் போராட்டங்கள் நடத்தியோ கத்தி கூச்சலிட்டோ எந்த புண்ணியமும் கிடையாது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா நீதிமன்றத்துக்கு போங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் நீதிமன்றத்தில் மனு போட்டிங்கன்னா இங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒருத்தன் கேஸ் போடுறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகுதும் பத்தாயிரம் பேர் அப்படி மனு போட்டீங்கன்னா அதோட இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து விடுவார்கள் போராடுறதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லி இப்படி ஒரு செய்தி பரவுகிற பொழுது மக்களிடத்திலே ஒரு வகையான எதிர்பார்ப்பு நாம் எல்லா போராட்டங்களையும் நடத்திவிட்டோம் சரி மிச்ச மீது இருக்கிறது இந்த துறை தானே இந்த சட்டத்தால் இந்த நாட்டில் உள்ள நூத்தி முப்பத்தி பேரும் பாதிக்கப்படத்தான் போகிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னடா இது உள்ள கோடி பாதிக்கும் ஆமாம் பாதிக்கும் நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் அப்படி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறப்பின் ஆதாரத்தை இந்தியாவில் தான் பிறந்தோம் என்ற ஆதாரத்தை காட்டுவதற்கு பர்த் சர்டிபிகேட்டை சொல்றீங்க பர்த் சர்டிபிகேட்டை ஒருவன் எடுத்துக்கொள்வதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் பிறந்தவர்கள் பர்த் சர்டிபிகேட்டை காட்டுங்கிறீங்களே ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பர்த் சர்டிவிகேட்டுங்கிற நடைமுறையே இல்லாத நாட்டில் நான் பர்த் சர்டிஃபிகேட்டு காட்டாமல் இருக்கிறது ஏன் மேலே குற்றமா அரசாங்கத்தின் மேல் குற்றமா நீ என்ன பண்ணுற இந்த பத்தொம்போது வருஷத்தில் பிறந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களின் குடியுரிமையை நிரூபிக்க முடியாத அளவிற்கு ஒரு அவலநிலையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் எவனாலேயும் நிரூபிக்க முடியாது மோடியே வந்தாலும் நிரூபிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்த மோடி அவருடைய அடிமை ரஜினிகாந்த் எவனாலே முடியாது பர்த் இருக்கா கிடையாது எடப்பாடிக்கு இருக்கிறதா கிடையாது உங்களுக்கே இல்லை என்றால் எங்களுக்கு எங்க இருக்கும் என்னுடைய தாய் தகப்பனாருக்கு இல்ல உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஒன்பதுக்கு இடையில் பிறந்த உங்கள் பெற்றோர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் ஒரு ஆளாவது சொல்ல முடியுமா கிடையாது கிட்டத்தட்ட இந்த பிறந்த நாள் சான்றிதழ் இல்லாதவர்கள் நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க அந்த நாற்பத்தஞ்சு கோடி பேரின் பர்த் சர்டிபிகேட் உறுதியானால் தான் அவர்களின் பிள்ளைகள் இந்தியர்கள் என்று உறுதியாகும் ஆக இந்த கோடி பேருக்கு நாடி பேருக்குர்த்ர்டி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபது கோடி பேர் பள்ளிக்கூடத்து பக்கமே போகாதவன் அந்த இருபது கோடி பேரின் பிள்ளைகள் ஒரு முப்பது கோடி பேர் பர்த் சர்டிபிகேட் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இவனை இந்தியன் இல்லையே முடிஞ்சு போச்சா கிட்டத்தட்ட நாட்டில் ஐம்பது கோடி பேர் அகதியாக்கப்படுவார்கள் ஐம்பது கோடி பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இல்லை ஒரு முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் மீதமுள்ள இருபத்தி அஞ்சு முப்பது கோடி பேர் இந்து சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்சட்டம் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை எதிர்த்து நாம் ரோட்ல நிற்கிறோம் ஊடகங்கள் சில ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய காலுக்கு அடியில் இருக்கிறது சில ஊடகங்கள் உண்மையை உணர்ந்து இந்த சட்டத்தால் நானும் பாதிக்கப்படுவேன் என்று ஊடகவியலாளர்கள் இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கிறார்கள் தீர்வு கிடைக்கல காவல் நிலையங்களுக்கு போய் முற்றுகையிடுகிறோம் அந்த காவல்துறை அதிகாரிகளிடத்திலே தீர்வு பெற முடியாது இதற்கு அரசியல்வாதிகள் தான் இதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு வழிவகை செய்ய முடியும் அந்த இடத்திலே மாநிலத்தின் முதல்வர்கள் இதை அறிந்தவர்களாக சட்டம் தெரிந்தவர்களாக அல்லது கேட்டு புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் முட்டாள்களை முதலமைச்சர்களாக வைத்திருக்கிறோம் அவர்களும் இங்கே நீதி வழங்குவதற்கு நீதிக்கு சாட்சியாக இருப்பதற்கு பதிலாக அநியாயத்திற்கு ஆதரவு விட்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய போராட்டத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்துவது ஒரு கால் நீதிமன்றத்துக்கு தான் போய் பார்ப்போமே இதையும் நடத்துவோம் அங்கேயும் போய்தான் பார்ப்போமே என்று கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் மனு கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் எண்பது பேர் மனு கொடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் போராடுறாங்க எண்பது கோடி பேர் போராடுறாங்க எண்பது கோடி பேர்ல எட்டு கோடி பேராவது நீதிமன்றத்தை நம்பி இருக்கணும் அட ஒரு எண்பது லட்சம் பேராவது நம்பி இருக்கணும் நம்பல எட்டு லட்சமே நம்பல எட்நூறு பேர் கூட நம்பலைங்க ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பல இந்த நீதிமன்றத்தை ஒரு ஜீரோ ஜீரோ பர்சன்டில் ஒரு எண்பது பேர் போய் உச்ச நீதிமன்றத்தில் சரி போட்டு தான் பார்ப்போமே முடிய கட்டி மழை இருக்கிறோம் வந்தால் மழை போனால் முடியும்னு நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு எண்பது பேர் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி போகிடுகிற பொழுது சில பேர் பேசுகிறாங்க பத்தாயிரம் பேர் வா இருபதாயிரம் பேர் வா எல்லாம் டெல்லிக்கு போ மனு கொடு நீதிமன்றத்தில் முறையீடு அதோடு இந்த சட்டம் வாபஸ் ஆயிரும் என்று ஏமாற்றுகிறார்கள் நாங்கள் எப்படிப்பட்ட நீதிமன்றங்களை கடந்து இந்த நீதி ஒரு அம்மாவை நிக்க வச்சு பத்தி முன்னால் தராசை வைத்துக் கொண்டு எனக்கு முன்னால் நீதி வழங்கப்படுகிற இடத்திலே ஏழை இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் சமநீதி அங்கே நான் ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டேன் அதுக்கு தான் கண்ணை கருப்ப மாட்டேன் உயர்ந்த குலத்தவர்கள் என்று பார்க்க மாட்டேன் ஆளும் வர்க்கத்தினர் சாமானியர் என்று பார்க்க மாட்டேன் இந்த மதம் இந்த 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 ஜாதி குலம் என்று பார்க்க மாட்டேன் நான் யாருக்கு நியாயமாக தீர்ப்பளிக்க போகிறேனோ அவன் எனக்கே எதிரியாக இருந்தாலும் நியாயம் அவனிடத்தில் இருந்தால் நான் அங்கே என் கோபத்தை காட்ட மாட்டேன் நியாயத்தை எடுத்துரைப்பேன் இதன் அடையாளம்தான் நீதிமன்றங்கள் இப்படி இருந்தது அப்படியே இருந்திருக்குமானால் நாங்க ஒத்த ஆள் ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டோம் இந்த சட்டம் போட்ட மறு நிமிடமே நாங்களே உங்களை அணுக தேவையில்லை நீங்களே வாயை திறந்திருப்பீர்கள் இந்த சட்டம் கொடுஞ்சட்டம் நிறுத்திருப்பீங்க இந்திய நாட்டினுடைய இறையாண்மை சட்டத்திலே எவனுக்கும் கை வைக்கிற அதிகாரம் இல்லை சட்டவிரோத செயலை பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய தேச விரோத செயல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த அதிமுக கூட்டணியில் உள்ள பதினோரு பேரையும் அந்த அத்தனை உறுப்பினர்களையும் பிஜேபி வைத்திருப்பார்கள் நியாயமான நீதிபதிகளாக இருந்தால் இந்த நாடு மதசார்பற்ற நாடு நீ என்னடான்னா குறிப்பிட்ட நாட்டில் இருந்து வர்றவனுக்கு குடியுரிமை முஸ்லீமுக்கு தரமாட்டேங்கிற இவர்கள் போட்டிருக்கிற சட்டம் என்ன சொல்லுகிறது சுருக்கமாக சொல்றேன் வங்காளதேசத்திலிருந்து ஓடி வந்து விட்டார்கள் எல்லா அசாமில் இருக்கிறாங்க என்று இவர்கள் ஒரு வதந்தியை கிளப்பினார்கள் அதன்படி அங்கே கணக்கெடுப்பு நடத்தினார்கள் என்ஆர் சிங்கிற கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது நீ இந்தியன்தானா என்று நிரூபிப்பதற்கு வாக்காளர் அட்டையை காட்டாத அது செல்லாது டிரைவிங் லைசன்ஸ் செல்லாது பேங்க் புக்கு அது செல்லாது என்று எல்லாத்தையும் மறுத்தார்கள் வேற எதை காட்டணும் பர்த் சர்டிஃபிகேட் காட்டுனாங்க அப்படி சொன்ன உடனேயே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு ஆதாரம் காட்ட முடியாம அவர்கள் அகதிகள்னு அறிவிக்கப்பட்டாங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் தான் முஸ்லிம்கள் பாக்கி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்துக்கள் உடனே கதறி அவர்கள் பல மாதங்களாக நம்ம இந்தியர்களா இல்லையாங்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாகி அவர்கள் நீதிமன்றத்தை முறையிடுகிறார்கள் மறு கணக்கெடுப்பு நடத்த சொன்னாங்க மறு கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது பத்தொன்பது லட்சம் பேர்கிட்ட ஆதாரம் இல்லை அதனால பத்தொன்பது லட்சம் பேர் அகதிகள் தான் சுருக்குமா சொல்றாருந்தா அஸ்ஸாம் என்கின்ற ஒரு கப்பலில் கடலில் பயணிக்கின்ற அசாம் என்கிற கப்பலில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களில் ஒரு பத்தொன்பது லட்சம் பேரை தூக்கி கடலில் போட்டுட்டான் இந்த பத்தொன்பது லட்சம் பேர் திணறிகிட்டு சில நாட்கள் கடந்தால் செத்து போயிருவான் என்னடா பண்றது அப்பொழுது பாராளுமன்றம் கூடுகிறது அப்பொழுது அறிவிக்கிறது இவர்கள் யார் வங்காளதேசத்துல இருந்து வந்தவங்க என்ன பண்ணலாம் இங்க நாட்டில் எவ்வளவு வாழ்ந்தாங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ அதுல பத்தொன்பது லட்சத்துல நீ என்ன செய்யணும் ஆறு வருஷம் அல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவனும் இருக்கிறான் அப்ப அந்த பத்தொன்பது லட்சம் மக்கள் நீ என்ன செய்யணும் ஆறு வருஷத்துக்கு உள்ள வாழ்ந்தவர்கள் நீ பாக்குறதா இருந்தா அதுல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வருவான் அவனை தூக்கி வங்காளதேசத்துக்கு அனுப்பிவிடலாம் இல்ல உங்க நாட்டிலே வச்சுக்கோங்க எங்க நாட்டுல நாங்க போட்ட சட்டத்தின்படி ஒரு பதினோரு வருஷம் இந்தியாவில இருந்து அகதிங்கிற நிலை மாறிடும் ஆனா இவர்கள் முப்பது வருஷம் இருந்திருக்கிறான் நாற்பது வருஷம் இருந்திருக்கிறான் பத்து வருஷம் இருந்திருக்கிறான் ஏழு வருஷம் இருந்திருக்கிறான் ஆறு வருஷம் இருந்திருக்கிறான் ஆறு வருஷத்துக்கு மேலே இருந்தவங்கள நாங்கள் வச்சுக்கிறோம் அது கீழே இருந்தவங்கள நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சமரசமாக பேசியிருக்கலாமே இவர்கள் என்ன சட்டம் போட்டாங்க தெரியுமா இந்த பத்தொம்பது லட்சம் பேரில் இந்துக்களை கப்பலில் ஏற்றிக்க கிறிஸ்தவர்களை கப்பலில் ஏற்றிக்க சீக்கியர்களை கப்பலில் ஏற்றிக்க முஸ்லீம்களை ஏற்றாத கடலையே சாவட்டும் இதான் சட்டம் இந்த சட்டம் தான் இதான் அகதி இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை அந்த அஸ்ஸாமிலே போட்டிருக்கிறார்கள் அதை தான் இந்த சிஏ என்று கொண்டு வந்தார்கள் நீ நேர்மையான நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றமாக இருக்குமானால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் சட்டம் போட்டவன முதல்ல கம்பி என்ன வச்சிருக்கணும் மறு தேர்தல் இருக்கணும் அதை செய்தீர்களா அப்பவே உங்க மேல உள்ள நம்பிக்கை கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டதே இவர்கள் யார் இந்த நீதிமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் நம்முடைய வரி பணத்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு மாதம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் போகுது பாதுகாப்பாக சர்வ வசதிகளோடு சகல வசதிகளோடு ஏசி அறையிலே நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நீதி முழங்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டியவர்கள் இந்த இடத்திலே எத்தனை அநியாயமான தீர்ப்புகளை சொன்னார்கள் அவர்கள் கண் முன்னால் முஸ்லீம் என்றால் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினார்கள் அவன் கண் முன்னால் கெட்டவனும் அயோக்கியனும் கொலைகாரனும் ஒரு உயர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவனாக அல்லது பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார்கள் அவர்கள் கண் முன்னால் ஒரு நீதிபதி தப்பித்தவறி ஒரு நல்லவன் வந்து அமர்ந்தால் நீதிபதியையே கொலை செய்தார்கள் அதையும் மீறி இந்த நாட்டிலே எத்தனையோ கொடுமைகள் நடக்கிற பொழுது கண்டும் காணாமல் கடந்து செல்கிறார்கள் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் கட்டுச்சோத்திலே பெருச்சாலைகள் இருப்பது போல கருப்பு கோட்டிலே இந்த கருங்காலிகளாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே நீதி கிடைக்குமா எந்த முகத்தை வைத்துவிட்டு நாங்கள் அங்கே வந்து நீதி கேட்பது அது நடக்காது அது சாத்தியம் இல்லை என்பதற்காகத்தான் இந்த நாட்டு மக்கள் நீதிமன்றத்துக்கு வரல நாங்க வேற ஒரு காரணத்திற்காக நீதிமன்றத்திற்கு வருவோம் உங்கள்கிட்ட மனு கொடுத்து நியாயம் கேட்டு வரவே மாட்டோம் வேற எதற்கு வருவோம் இறுதியில் சொல்றேன் என்பவரை திட்டமிட்டு அழைத்து சென்று இந்த அமித்ஷாவுடைய கூட்டம் அமித்ஷா தலைமையிலான கூட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல குஜராத்தில் கூட்டிட்டு போய் எட்டு போலீஸ்காரனை வச்சு ஆளை சுட்டு கொலை விட்டு திட்டமிட்டு படுகொலை செய்துவிட்டு அவருடைய மனைவி கௌசரை கற்பழித்து எரித்து புதைத்தவர்கள் இதற்கு சாட்சி சொல்ல வந்தவர்கள் எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு குற்ற செயலுக்கு சாட்சி வந்தாங்க ஒன்னு ரெண்டு சாட்சி இல்லை மூவாயிரத்தி ஐநூறு பேர் சாட்சிக்கு வந்தார்கள் அதை தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி பண்ணி நீதிமன்றத்துக்கு தான் வந்தார்கள் அதை ஐநூறு பேராக சுருக்கினீர்கள் பிறகு அவனை வாய்தா வாய்தான்னு நாய்படாத பாடு எதுக்கு அநியாயமா கொண்டுட்டாங்க அவனை தண்டிங்கடான்னு சொல்றவன வாய்தாவா வாய்தாவான்னு சொல்லி அவனை வெறுத்து ஒதுக்கி எட்டு சாட்சிகளில் கொண்டு வந்து நிப்பாட்டினார்கள் அப்புறம் என்ன செய்தார்கள் இதிலே நீதி வழங்கப்பட வேண்டும் இதிலே நியாயமாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பலதரப்பட்ட போராட்டங்களின் இறுதியாக ஒரு கட்டத்தில் லோயா என்பவர் நீதிபதியாக வந்து அமர்ந்து விட்டார் தப்பி தவறி வந்துட்டார் அவர் என்ன பண்ணார் அமித்ஷாவை ஒழுங்கு மரியாதையா வந்துரு இல்லாட்டி பிடிவாரன் போட்டு உன்னை உள்ள தெளிவாக அறிவிச்சுட்டார் இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற இந்த ஷா இருக்கிறாரே அன்றைக்கு அழைக்கப்பட்ட உடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா லோயாவை இரண்டு நீதிபதிகளோடு அனுப்பி வைத்தார் திடீர் என்று ஒரு செய்தி வருகிறது அதிகாலை நாலு மணிக்கு மாரடைப்பு லோயாவுக்கு ஏற்பட்டு விட்டது ஐந்து மணிக்கு பக்கத்தில் உள்ள நீதிபதி சொல்கிறாராம் அவருடைய குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணி அஞ்சு பத்துக்கு சொல்றாரு அவர் இறந்துட்டாரு ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் சொல்கிறது நாலு மணிக்கு மாரடைப்பு வந்தது அவரை தூக்கிட்டு போனாங்க ஆறு மணி கொண்டு வந்து சேர்த்தாங்க ஒரு ஆறே காலுக்கு அவர் இறந்தார் அது நீதிபதிகள் கூட இருக்கின்ற சில காளிகள் சொல்கிறார்கள் இல்ல அஞ்சு மணிக்கு இறந்துட்டார்னு குடும்பத்துக்கு தகவல் சொல்லிட்டாங்க மருத்துவமனை நிர்வாகம் சொல்கிறது ஆறே காலுக்கு இறந்தாங்கன்னு அதாவது அவர் இயற்கையாகத்தான் மரணித்தார் என்று மருத்துவமனை நிர்வாகம் செட்டிங் பண்ணுகிறது ஆனால் நிலைமை என்ன தெரியுமா கூட போனதுல ஒருத்தன் சொல்லிட்டான் அஞ்சு மணிக்கு அவர் இறந்துட்டார்னு இந்த மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று ஒரு நீதிபதியவே கொண்டுட்டாங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்களே அதற்கு நீதி கிடைச்சதா அதற்கு பிறகு இந்த மோடி அரசினுடைய அடிமைகள் நீதிமன்றத்தில் அமர்ந்தார்கள் உச்சி குடிமை நீதிமன்றத்தில் அமர்ந்தார்கள் அதனால் இன்றைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சராக வந்து நிற்கிறார் இவனுகளை நாங்கள் நம்பி போய் ஏமாற சொல்றீங்களா எங்க போராட்டத்தை எல்லாம் கைவிட சொல்றீங்களா ஏழைகள் விவசாயிகள் எத்தனை போராட்டம் பண்ணாங்க அவர்களுக்கு நீதி வழங்கியதா இந்த நீதிமன்றங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டாங்களே வறுமையிலும் பஞ்சத்திலையும் வாடுறோம்னாங்களே அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஒரு கிலோ அரிசின்னு கொடுக்கும்போது ஒரு ஒன்றாறு ரூபா கூட்டித்தாங்கன்னு கேட்டாங்க ரொம்ப பேரம் பேசவே இல்லை ஒரு ஒரு ரூபா ஐம்பது காசை கூட்டித்தாங்கன்னு கேட்டு தான் போராட்டம் அதை செவிசாருத்தீர்களா அந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்தீர்களா அந்த போராட்டத்தின் உச்சத்தில் பலகட்ட போராட்டம் போராட்டம் நிர்வாணமா போராட்டம் போராட்டம் உருண்டு போராட்டம் பட்டினி கிடந்து போராட்டம் பலகட்ட போராட்டம் செய்துவிட்டு நீதிமன்றத்தை அணுகினார்களே என்னத்தை கிழித்தீர்கள் ஒண்ணுமே பண்ணல கேட்டா நீதி சட்டம் அனைவருக்கும் சமம் நீங்களே அந்த சமத்தை எப்படி காட்டினீர்கள் ஒரு பெண் டெல்லியில் நள்ளிரவுல கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாலே அந்த கொலைகாரர்களில் உக்கிரமாக இந்த அநியாயத்தை அசிங்கத்தை செய்தவன் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி இருக்கிறான் அவன் மைனரா இருக்கிறான் குற்றமற்றவன் அவனுக்கு தூக்குதண்ட கிடையாது மரண தீர்ப்பு எழுதுனீங்களே தர்மத்தின்படி எழுதுனீங்களா எல்லாரும் நீதிமன்றத்துக்கு வந்தானே அவனுக்கு தூக்கு தண்டனை இல்லையே அவனை விடுதலை பண்ணிட்டீங்களே கேட்டா எல்லா நாட்டு மக்களின் மனசாட்சி கேட்டவாறு நீதிமன்றம் நடக்கும் என்றீர்களே இப்படி நடந்தீர்களா நீங்க போராடி இந்த காட்டு கேட்டாங்களே வச்சு சுடணும் நாங்களே அதை செஞ்சிக்கலாம் நீங்க அதை செய்யல அப்ப உங்கள் முன்னால் நீங்கள் குற்றவாளி யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனை விட குற்றவாளி உயர்ந்த சமூகமா வசதி உள்ளவனா செல்வாக்குள்ளவனா என்று நீங்கள் அந்த இடத்தில் நிறங்களை கண்ட காரணத்தினால்தான் நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை மக்கள் இழந்தார்கள் எத்தனை பிரச்சனை குடியுரிமை திருத்த சட்டத்தில் எத்தனை கொளறுபடிகளை செய்திருக்கிறீர்கள் இந்த நாட்டில் இந்த அளவுக்கு மக்கள் ரோட்ல என்னதுக்கு காரணமே முதல் குற்றவாளிகளை இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரும் கிடையாது சமீபத்தில் இல்லைங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் கும்பகோணத்தில் பள்ளிக்கூடத்தில் தீபிடிச்சிருச்சு நீதிமன்றம் தலையிட்டுச்சு எந்த அரசு வரல யாரும் முறையிடல போராடல நீதிமன்றம் வாண்டடா கையில் எடுத்துச்சு வழக்க தீர்ப்பு கொடுத்துச்சு பள்ளிக்கூடங்களுடைய அந்த அளவுகளை சரி செய்யுங்கள் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்பட வேண்டும் சொல்லி ஏராளமான தீர்ப்பு வழங்கியது இதே மாதிரி நாடே பத்தி எறிகின்ற போராட்டங்கள் நடந்ததற்கு காரணம் யார் இன்றைக்கு போராட்டங்களின் விளைவாக இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது உயிர்கள் பழி கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் யார் அநியாயமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அநியாயம்னா அநியாயம் உச்சபட்ச அநியாயத்தை இந்த போராட்டத்தில் பாருங்க அஸ்ஸாமில் ஜபேதா என்கின்ற ஒரு பெண் மூணு பிள்ளைகளுக்கு தாய் ஒரு புள்ள இறந்துருச்சு ஒரு புள்ளை காணாமல் போயிருச்சு இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு அஸ்ஸாமிலே சொல்லப்படுகிறது நீ இந்தியர் அல்ல அகதி முகாமுக்கு போ அந்த பெண் தான் இந்தியர் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி வாக்காளர் அட்டையை காட்டுது செல்லாது ரேஷன் அட்டையை காட்டுது செல்லாது சொத்து பத்திரம் இருக்கு பாருங்க இருக்கிற அந்த குடிசை வீடு இருக்கிற அந்த இடம் அந்த பத்திரத்தை காட்டுச்சு அதுல உள்ள பேரை காட்டுச்சு அந்த அம்மா காட்டினாங்க அதை செல்லாது அதுவும் செல்லாது என்றால் பேன் கார்டு இருக்கு இதையாவது செல்லுமா செல்லாதுன்னா பேங்க் அக்கவுண்ட் புக்கு செல்லாது கிட்டத்தட்ட அந்த அம்மா காட்டிய ஆதாரங்கள் பதினஞ்சு ஆதாரங்களை காட்டினாங்க எவ்வளவு நம்மள்ட்ட ஒன்று ரெண்டு இருக்கிறதே பெருசு அந்த அம்மா பதினைந்து ஆதாரங்களை காட்டினாங்க கூடுதலாக தன்னுடைய தந்தை இந்த நாட்டில்தான் பிறந்தவர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தேசிய குடியுரிமை பதிவேட்டில் என் தந்தையின் பெயர் இருக்கிறது என்றார் என் பாட்டனாரின் பெயர் கூட அந்த வாக்காளர் பட்டியில் இருக்கிறது என்றார் காலம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் நடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவன் கூட அந்த வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்ட என் பாட்டனாரனுடைய இருக்கிறது என்னை இந்தியர்னு அங்கீகரிங்கன்னு கேட்டாங்க என்ன செய்தார்கள் தெரியுமா இவர்கள் இந்தியர்கள் என்பதற்கு ஆதாரம் ஓகே ஆனால் இவர்கள் உன்னுடைய தந்தை என்று சொல்கிறாயே அவருக்கு நீதான் மகள் என்பதற்கு என்ன ஆதாரம் எப்படி காட்ட முடியும் யோசிச்சு பாருங்க செத்து போனவர்கள் வந்து சொல்ல முடியுமா நீ வேற டாக்குமெண்ட்ல எல்லாம் தகப்பனார் நீ முறையிட்டா நீ தப்பான ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்னயா இதே கொடுமையை தான் இந்தியாவில் இருக்கிற நூற்றி கோடி மக்களும் சந்திக்க போகிறார்கள் அந்த கோபத்தின் உச்சத்தில் தான் ரோட்டில் வந்து நிற்கிறார்கள் என்று நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும் இப்படி ஒரு கொடுமை அசாம நடக்குது தலையிட்டீர்களா நீங்க நிறுத்துகிடா பிரச்சனை சொன்னீங்களா இனிமேல் யாரும் போராடக்கூடாது இந்த சட்டத்தை பற்றி அவன் வாய் திறக்க கூடாது நீங்களா சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இந்தியாவுக்கு இப்ப தேவை கிடையாது நீங்களா ஐநா சபை பேசுகிறது பல நாட்டு மக்களுடைய ஒருங்கிணைப்பு சபை பேசுகிறது இது தப்பு இது அநியாயம் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நலன் இயக்கங்கள் எல்லாம் இதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் பல நாடுகளில் போராட்டம் இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வாண்டட தலையிட்டு பிரச்சனையை கையில் எடுத்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா இத்தனை விவகாரங்கள் நாட்டில் வெடித்திருக்கிறது ஒன்றுமே தெரியலையா தெரியும் எந்த அளவுக்கு என்றால் சமீபத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் இந்த உச்ச நீதிமன்றத்தின் வளாகத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் உலகத்திலேயே வழக்கறிஞர்கள் வக்கீல்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்றான் நாடு எவ்வளவு கேடு கட்ட நிலையில் இருக்குன்னு பாருங்க சாமானிய மக்கள் நம்ம போராடுறது பிரச்சனை கிடையாது வக்கீல் யார் தெரியுமா கூட்டிட்டு போய் நீதி வாங்கி தர ஆளு அந்த போராடுகிறார்கள் என்றால் பெரிய இழிநிலையில் இந்தியா இருக்கிறது அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது கவலை அளிக்கிறது போராடிய அத்தனை பேரையும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிகள் உட்பட போராடிய அத்தனை பேரையும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே உங்கள்கிட்ட வந்த எங்கடா நீதி கிடைக்கும் எவன்டா நீதியை பேச போறீங்க எவனும் பேச மாட்டான் நல்லா குறிச்சுக்கங்க எப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் இன்றைக்கு தர்பாரில் அமர்ந்து இருக்கிறார் என்பதற்கு கண்கூடாக ஒரு சான்று பாபர் மஸ்ஜித் எல்லாரும் எங்கெங்க போனோம் யாரை நம்பினோம் எங்கள் இறைவனை நம்பிவிட்டு களத்தில் வந்து நிற்கிறோம் எல்லா துறையும் கைவிட்டு விட்டது அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கிறார் அன்றைக்கு கரசேவை என்ற பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறில் பல்லாயிரக்கணக்கான கரசேவகர்கள் என்ற பெயரால் கொண்டு வந்து பாபர் மசூதியை இடித்துவிட்டு அவர்கள் ரயிலில் திரும்பி செல்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர்கள் இந்த காங்கிரசினுடைய அரசு மறக்க முடியுமா எங்களுக்கு அன்றைக்கு போராடிய மக்கள் அங்கே புதைகுழிக்கு போனார்கள் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வலிக்கிறது என்று அழகூட முடியாத நிலையில் இருந்தார்கள் அந்த தருணத்தில் காவல்துறை அதிகாரிகள் ராணுவமே அந்த சங்கப் பரிவாரர்களுக்கு அல்லவா அரணாக இருந்தீர்கள் எங்களுக்கு இருந்தீர்களா அன்றைக்கு இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கை இழந்தோம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எங்களை வாக்கு வங்கி அரசியல் நடத்தியவர்கள் மீது நம்பிக்கை இழந்தோம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றத்துக்கு போவோம் அலகாபாத் நீதிமன்றத்திலே பல ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்குது நீதிபதிகள் உறங்கி விடுவார்கள் டிசம்பர் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு நீதிமன்றங்களிடம் கோரிக்கை வைக்கின்ற போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் வருஷா வருஷம் ஆறுன்னு போராட்டமே அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பளிச்சிங்களா எங்களுக்கு என்ன சொன்னீங்க அலகாபாத் நீதிமன்றம் இடிச்சவனுக்கு ரெண்டு பங்கு இழந்தவனுக்கு ஒரு பங்கு நாங்களே குரங்கு அப்பத்தை பீத்தது போல மூன்றாக பிரித்தார்களே முந்தைய என்ன செய்தார்கள் தெரியுமா பாபர் பராமரிக்கப்பட்டு வருகிறது நானூத்தி ஐம்பது ஆண்டு கால சொத்து என்பதற்கான மிக தெளிவான உறுதிபூர்வமான ஆதாரங்களில் சில முக்கிய ஆவணங்கள் நீதிமன்றத்தில் காணாமல் போய்விட்டது என்று சொன்னது இந்த அலகாபாத் கோர்ட் அதையும் மீறி நீங்க இடிச்சவனுக்கு ரெண்டு பங்கு இழந்தவனுக்கு ஒரு பங்கு சொன்ன அநியாய தீர்ப்பை எதிர்த்து நியாயம் பேசுவீர்கள் என்றுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தோம் கொடுத்தீங்களா தீர்ப்பு நியாயமா என்ன சொன்னீர்கள் இடிச்சது தப்புதான் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டது தப்புதான் இது பாபர் கட்டினது உண்மைதான் இது முஸ்லீம்கள் இடம் என்பது உண்மைதான் அங்கே கோயில் இருந்ததற்கு ஆதாரம் இல்லை என்பதும் உண்மைதான் இருந்தாலும் அவர்களின் நம்பிக்கைக்காக வேண்டி நாங்கள் அனைத்தையும் விட்டு எங்களுக்கு ஒரு பிச்சையாக வேறு இடத்தை நாங்கள் கேட்டது பிச்சை அல்ல உரிமை நீங்கள் காசு கேட்டால் அள்ளி கொட்டுவதற்கு இந்த தயார் இந்த நாட்டின் சுதந்திர போராட்ட களத்திலே மிகப்பெரிய போராட்டங்களுக்கு லட்சக்கணக்கிலும் தன்னுடைய சொத்துக்களையே குவித்தவர்கள் கொண்டு வந்து அள்ளி எறிந்தவர்கள் அர்ப்பணித்தவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு இந்த வழக்குாக எங்களுக்கு ஒரு இறையில்லம் தேவை என்றால் நாங்கள் எங்கேயும் போய் நிற்போம் இருந்த இல்லத்தை இழக்க மாட்டோம் என்றுவா வந்தோம் அநியாயமாக இடித்தவர்கள் சொன்னார்கள் ஒன்றை இடித்து விட்டோம் இன்னும் பல பள்ளியை இடிப்போம் என்றார்கள் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்வா கேட்டோம் என்ன தீர்ப்பு சொன்னீங்க இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கங்க இந்தியாவில் வேற எந்த பள்ளிவாசலுக்கும் இப்படி விடக்கூடாது என்று நீங்க சொல்லியிருக்கணும் அதையாவது சொன்னீர்களா அதையும் சொல்லலை உங்கள் பார்வையில் நீங்கள் உதிர்த்த நியாயமான பத்து விஷயங்களில் அநியாயமான இரண்டு முக்கிய தீர்ப்புகளில் இந்த நியாயமா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா இடித்தது சட்டப்படி குற்றம் இடித்தவர்கள் குற்றவாளிகள் குற்றவாளிகளை தண்டிக்கணுமா வேணாமா அத்வானி தலைமையிலான அந்த கயவர்களை தண்டித்தீர்களா அதை செய்யல நீங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் கர்நாடகாவில் ஒரு பள்ளிக்கூட விழாவில் பாபர் மஸ்ஜித் மாதிரி ஒரு பெரிய பேனர் போட்டு அதை அந்த சிறுவர்கள் கரசேவை என்கிற பெயரால் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு சொல்லி அதை இடிக்கிற காட்சி நடக்கிறது அதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார் மத்திய அரசினுடைய ஒரு ஆளுநர் கிரண் பேடி இது உச்ச நீதிமன்றத்திற்கு விரோதமான செயல்தானே அதை அரங்கேற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தானே அதை ஆதரித்து கைதட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த இந்த கிரண்பேடியை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் தானே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆயுத செல்வாக்கை பார்த்து பின்வாங்கியது அதே கர்நாடக மாநிலத்தில் இந்த சிஏஏ என்ஆர்சி சி என்ற சட்டம் வருமானால் மக்கள் செருப்பால் அடிப்பார்கள் அதை எதிர்ப்பார்கள் இது மக்களை பாதிக்கிற சட்டம் என்று ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடந்தது சின்னஞ்சிறு பிள்ளைகள் நடத்திய விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தியவர் அந்த பள்ளிக்கூடத்தின் பொறுப்பாளர் கைது அந்த பிள்ளைகளின் பெற்றோரை கைது செய்திருக்கிறார்கள் என்ன தீர்ப்பு சொன்னீர்கள் பாருங்க இந்த நாட்டில் அநியாயமான ஒரு சட்டம் சொல்லி ஜனநாயக வழியில குரல் கொடுத்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் காட்டுமிராண்டித்தனமான செயலை அதுவும் உச்ச நீதிமன்றமே குற்றம் என்று சுட்டிக்காட்டிய செயலை ஊர் உலகம் பார்க்கும் வகையிலே அம்பலமாக செய்வார்கள் அதை கண்டும் காணாமல் இருக்குமானால் இந்த நீதிமன்றத்தை நம்புவானா இன்னைக்கு இந்த விவகாரத்தில் என்ன சொல்கிறீர்கள் நாடு முழுக்க போராட்டம் நடக்குது அந்த நாடு முழுக்க நடக்கிற போராட்டத்தில் எல்லோரும் கொந்தளிச்சு ரோட்டில் நிற்கும் பொழுது நீதிமன்றம் பேசுகிறது நீ போராட்டத்தை முதல்ல நிறுத்து அப்புறம் இந்த தீர்ப்பை நான் விசாரிக்கிறேன்னு சொல்லுது உங்களை நம்பி ஏமாந்தவர்கள் மீண்டும் நம்ப தயாரில்லை என்பதால் தான் உங்க பக்கம் நாங்க தீர்ப்பு கேட்ட வரல நீங்கள் சொல்லுகிறீர்கள் போராட்டத்தை நிறுத்து ஐயா பணத்தை திருடிட்டான் அழுகிய நிறுத்து அப்பதான் திருடனை விசாரிப்பேன்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட ஒரு தன்மையாக இருக்கிறது உங்க பேச்சு பாதிக்கப்பட்டவன் கதறான் கண்ணீர் வடிக்கிறான் நீ கதறாத கண்ணீர் வடிக்காத நீ கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு போ அமைதியா நீங்க சொல்றீங்க இனியும்புவா அயோக்கியர்களை வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகளாக அயோக்கியர்கள் எப்படி இந்த நாட்டில் இப்படி ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்து நாடு முழுக்க கொந்தளிப்பை சந்தித்திருக்கிற மோடியை ஹிட்லர் என்று நூத்தி முப்பத்தஞ்சு கோடி மக்களும் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனை இந்த நேரம் பார்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்கிறார் அரசியல் வித்தகர் இப்ப இவன் அரசியல் வித்தகங்கிறீங்களே அரசாங்கத்தின் எல்லா சொத்தையும் தனியாருக்கு வித்தவன் பேர் வச்சாலாவது பொருத்தமா இருக்கும் அரசியல் வித்தகர் எந்த அளவிற்கு இவர்கள் ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமா நாம் நீதி எதிர்பார்க்க முடியும் இப்படிப்பட்ட அநியாயக்கார அரசுகளுக்கு ஆதரவாக இந்த அடக்குமுறை அரசுக்கு ஆதரவாக அவர்கள் எந்த சட்டத்தை போட்டாலும் பரவாயில்லை நாங்கள் அதற்கு ஆதரவாகத்தான் நிற்போம் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற உச்ச நீதிமன்றமே குறித்துக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் நாங்கள் கண் முன்னால் பார்த்து விட்டுத்தான் இனிமேல் யாரும் இந்த நீதிமன்றங்களை நம்பாதீங்க உங்களுக்கு உரிமை வேண்டுமென்றால் களத்துக்கு வாங்க ரோட்டுக்கு வந்து நில்லுங்க போராட்டத்தை கைவிட்டாதீங்க ஒவ்வொரு ஊரிலும் எப்படிப்பட்ட போராட்டங்களை உங்களால் செய்ய முடியுமோ எல்லா போராட்டங்களையும் செய்யுங்க போராடிக்கிட்டே இருங்க அதை நிறுத்திவிட்டால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்க மூச்சை நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம் அதோட மூர்ச்சியாக போயிருவீங்க விட்டுறாதீங்க வரலாறு தொடைத்து விடுவார்கள் இந்த வரலாற்றிலே நம்மை இல்லாமல் விடுவார்கள் நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீதிமன்றங்களை வைத்துக் கொண்டும் எப்படிப்பட்ட நாடகங்களை நடத்துகிறீர்கள் நாங்கள் இருக்கிற மக்கள் தடையை கண்டு தடியடி நடக்குது காவல்துறையிலேயே ஒரு சில கருப்பாடுகள் இந்த வன்முறைக்கு வித்திடுகிறது நீ அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை செய்யவில்லை அந்த அடக்குமுறையை கண்டித்து சென்னையிலே சட்டமன்ற முற்றுகையை எல்லா ஜமாத்துகளும் சேர்ந்து அறிவிப்பு செய்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்களை அங்கே திரட்டுவதற்கு மக்களை ஏற்பாடு செய்கிறார்கள் மக்கள் திரள்வதற்கான ஒரு நேரம் உக்கிரமாயிக் கொண்டிருக்கிறது அந்த நேரம் பார்த்து கொண்டு திடீர்னு உயர் நீதிமன்றம் பேசுகிறது சட்டமன்றத்தை முற்றுகையிட அனுமதி இல்லை அதற்கு தடை பிளாஸ் நியூஸ் யாரு சட்டமன்ற முற்றுகை பண்ண முடியாது இந்த பிரச்சனையை மார்ச் பதினொன்றாம் தேதி போடுவாங்களாம் விட்டாங்களா மக்கள் நீ சட்டமன்ற முற்றுகைக்கு தடை அவ்வளவு தானே நாங்கள் அறிவித்தபடி முற்றுகை நடைபெறும் நின்றார்கள் நடத்தி காட்டினார்கள் தமிழகத்திலே பெரும் பெரும் பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள் இறப்பின் போது வந்த கூட்டத்திற்கு அடுத்து பிரம்மாண்டமான கூட்டத்தை இன்னைக்கு பார்த்திருக்கேன்

போட்ட பேச்சுக்கே என்றது தமிழக அரசும் நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் சிஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்று மோடியின் பாசியே பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த போராட்டங்களை நாங்கள் ஒடுக்குவோம் என்றீர்கள் துப்பாக்கி சுட்டால் அடக்குவோம் என்றீர்கள் பிரதேசத்தில் எங்கள் சகோதரர்கள் இருபதற்கும் மேற்பட்டவர்களை இழந்து விட்டதற்கு பிறகு அந்த காட்சிகளை கண்கூடாக பார்த்துவிட்டு இந்த சமுதாயம் ஒடுங்கி போகும் என்றீர்கள் அதற்கு பிறகுதான் தமிழகத்திலே மாவட்ட கலெக்டர் அலுவலக முற்றுகையும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லாரும் இணைந்து நடத்தப்பட்ட போராட்டங்களும் சரி மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது அதற்கு பிறகு என்ன செய்தீர்கள் எங்கள் மீது வழக்குகள் எங்க எது நடந்தாலும் வழக்குகள் பேசுறவங்க மேல வழக்கு நடத்துறவங்க மேல வழக்கு கலந்துக்கிறவங்க மேல வழக்கு எல்லாரும் மேலே வழக்குகளை போட்டு இப்பொழுது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட எண்பது கோடி பேருக்கு மேல வழக்கு போட்டீங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வழக்கு என்ற பெயராலும் பலதரப்பட்ட கெடுபிடிகள் என்ற பெயராலும் எங்களுடைய உரிமைகள் சலுகைகள் பறிக்கப்படும் என்கிற அச்சுறுத்தலாலும் ஒரு வதந்தி செய்தியை பரப்பி பக்கத்தில் கர்நாடகாவில் முன்னூறு குடிசையை எரித்தீர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த சமுதாயம் போராடுவதிலிருந்து பின்வாங்கி ஓடிடுவாங்க நினைச்சிட்டீங்களா நீ இஸ்லாமியனா இருந்தா இந்தியாவில் இருக்காத நீ இந்தியாவில் இருக்கணும்னா இஸ்லாமியனா இருக்காதே என்று சவால் விடுகிறீர்களே இல்லாவிட்டால் எரித்து விடுவோம் என்று நீ சொன்னதற்கு பிறகு எரித்து விட்டோம் என்று எரித்து விட்டதற்கு பிறகு நூத்தி இருபத்தி ஏழு பேர் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இந்தியனா இல்லையா என்று நீ இப்பொழுது விசாரணை ஆரம்பித்திருக்கிறாய் இதே விசாரணை தமிழகத்திற்கும் வரப்போகிறது இந்தியா முழுக்க வரப்போகிறது இப்படிப்பட்ட கருண் எதிர்த்து நாங்கள் பலதரப்பட்ட அடக்குமுறைகளை பார்த்து ராணுவத்தை பார்த்து துப்பாக்கியை பார்த்து பீரங்கி குண்டுகளை பார்த்து இந்த நாட்டினுடைய எல்லா படை வீரர்களை பார்த்து பின்வாங்கி ஓடிவிடுவோம் என்று நினைக்கிறீர்கள் இந்த நிலையில்தான் நீங்கள் எங்கள் மீது ஏறி மிதிக்கின்ற நிலையில் தான் எங்கள் மீது அடக்குமுறையை இந்த நிலையில் தான் என்ன செய்தாலும் பின்வாங்க மாட்டேன் என்று இருமாப்போடு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் தான் நாங்களும் அறிவித்திருக்கின்றோம் இடமெல்லாம் போராட்டம் இதுவும் தமிழக அரசிற்கு ஒரு எச்சரிக்கை தான் அதையும் நீங்கள் செவிசாய்க்க விட்டால் அதையும் நீங்கள் கண்டும் காணாமல் ஒதுங்கிவிட்டால் எதுவுமே உங்க காதுக்கு வரல நினைச்சீங்கன்னா அடுத்தடுத்து இந்த முதலமைச்சர் வீட்டை நோக்கி மற்ற அமைச்சர்கள் வீட்டை நோக்கி எல்லா எம்எல்ஏக்களின் வீட்டை நோக்கி அங்கே வந்து போராட்டம் நடத்துவார்கள் அதையும் தாண்டி நீங்கள் போகிற பாதைகளில் வந்து முற்றுகையிடுவார்கள் ரோட்ல நடமாட முடியாமல் கருப்பு கொடி காட்டி அங்கே நிற்பார்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துவிட்டு இந்த ரெண்டு ஆண்டை எப்படி கடத்துவீர்கள் என்று நாங்களும் உங்களை பார்க்கத்தான் போகிறோம் தர்ணா போராட்டத்தோடு நீங்கள் இன்றே திருத்தி கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியம் இந்த மக்களுக்கு நல்லது இந்திய நாட்டு மக்களுக்கு நல்லது உங்களுடைய தீர்மானம் இந்திய மக்களுக்கே நல்லதாக போகும் ஏண்டா தீர்மானம் போட்டவனே எதிர்த்தானேடா என்று இந்திய மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கு காரணமாக அமையும் அதையும் நீங்கள் எகத்தாளமாக கருதினீர்களானால் ஒரு ஏளனமாக நினைத்தீர்களானால் சிறைச்சாலைகளை நிறைக்கக்கூடிய போராட்டம் நடக்கும் அடையாள போராட்டங்கள் என்று நீங்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் சிறைச்சாலையின் அதற்கு அருகில் தான் மக்கள் போவார்கள் அங்கே கதவுகள் உடைக்கப்பட்டால் உள்ளிருப்பவர்கள் வெளியேறி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சுவீர்களானால் அது உங்களுக்கு நல்லது அந்த போராட்டம் நடக்காம பார்த்துக்கங்க சென்னை புலலாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் யோசித்து பாருங்கள் கணக்கு வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிக்கு கணக்கு சொல்ல தேவையில்லை எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியும் திருச்சி சுற்றிலும் தஞ்சாவூர் இருக்கிறது கும்பகோணம் இருக்கிறது பெரம்பலூர் இருக்கிறது கரூர் இருக்கிறது மதுரை அதை சுற்றி எத்தனை மாவட்டங்கள் ராமநாதபுரம் விருதுநகர் இருக்கிறது நெல்லை அதற்கு பக்கம் எத்தனை பேர் தூத்துக்குடி இருக்கிறது கன்னியாகுமரி இருக்கிறது கோவை அதற்கு பக்கம் எத்தனை திருப்பூர் இருக்கிறது ஈரோடு இருக்கிறது அங்கே நீலகிரி இருக்கிறது சேலத்துக்கு பக்கத்தில் தருமபுரி இருக்கிறது கிருஷ்ணகிரி இருக்கிறது பல மாவட்டங்கள் குழும்புகிற சிறைநிரப்பும் போராட்டம் வரலாற்றில் நீங்கள் கண்டிராத ஒரு போராட்டத்தை செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறீர்கள் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் என்று மோடியை போன்று நீங்கள் பேசுவீர்களானால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி எங்களுடைய அறிவிப்பு போராட்டங்கள் முடிந்துவிடும் என்பிஆர் என்று ஒரு ஃபார்ம் வரும் அதை எடுத்து கொண்டு வரக்கூடியவனிடத்தில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அணுகுவார்கள் இது நான் மக்களின் மனநிலையை சொல்கிறேன் அந்த மனநிலை நடக்குமா நடக்காதா இன்ஷா இல்லா ஏப்ரல் ஒன்றில் நீங்கள் பார்ப்பீங்க மனநிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன் அதைத்தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் சில பேர் சொல்கிறான் எவனாவது நீ இந்தியனா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீ எங்கே பிறந்த உங்கள் அப்பா எங்கே பிறந்தார் உங்கள் தாத்தா எங்கே பிறந்தாருன்னு என்பிஆர் கேட்டு என் வீட்டுக்கு வந்தான்னா ஏண்டா நாயை கேட்குற நீ இந்தியனா உங்கள் அப்பா எங்கே பிறந்தான் பர்த் சர்டிஃபிகேட்டை காட்டு உங்கள் தாத்தா எங்கே பிறந்தாரு அந்த சர்டிவிகேட்டு காட்டு நீ இந்தியன்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அட்டையை வாங்கிட்டு வா அதற்கு பிறகு என்னுடைய கணக்கு கொடுக்கறத நான் பதில் சொல்லுகிறேன்னு சிலர் அணுகுவார்கள் சில பேர் என்ன செய்வார்கள் நாங்கள் இந்தியர்கள் இந்தியனா என்று கேட்கறதுக்கு இந்த நாட்டில் எந்த நாய்க்கும் தகுதி இல்லை சட்டத்தை போட்டது எவன்டா மோடி முதல்ல மோடி பிரதமரானது எப்படி நான் ஓட்டு போட்டு பிரதமரானான் எதை வச்சு ஓட்டு போட்டேன் இந்திய அட்டை வச்சா வாக்காளர் அட்டை வச்சா முதல்ல நான் ஓட்டு போட்டு அவன் பிரதமர் இருக்கான் அவரை பதவி விலக சொல்லு ஆட்சியை களைச்சிட்டு வர சொல் புதுசாக ஒரு தேர்தல் நடத்த சொல்லு அதுக்கு முன்னாடி இந்தியர்கள் யாரும் முடிவெடு இந்தியர்கள் ஓட்டு போடட்டும் அப்புறம் எவன் வரானா பார்ப்போம் அது வரைக்கும் எவனை வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது என்றும் சிலர் அணுகுவார்கள் எல்லாம் வலைதளங்களில் வந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிலர் சொன்னார்கள் எவனாவது என்பிஆர்னு வந்த செருப்பு கலட்டி அடிப்பேன் இப்படி ஒரு ரகம் சிலர் சொன்னார்கள் தாய்மார்கள் தொடப்ப கட்டையால் அடிப்பார்கள் யார்ராவன் வீட்டில் திண்ணி எட்டி பார்த்தவனா இல்லை என்பிஆர்னு எட்டி வந்தவன் அடிப்பார்கள் இதுவும் வலைதளங்களில் வந்தவை சில பேர் என்பிஆர் ஃபார்மை மத்திய மாநில அரசுக்கு தெரியும் வகையில் சமூக வலைதளங்களில் பார்க்கும் வகையில் கிளி தெரிய போகிறோம் தமிழகம் முழுவதும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்பிஆர் ஃபார்மை கிளிக்கிட்ட போராட்டம் அப்படியும் சந்திப்போங்கிறாங்க சில பேர் எரிப்பேங்கிறான் அவசரப்படாதீங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் சட்டவிரோதம் இப்படி செய்ய வேண்டாம் முறைப்படி போராடுவோம்னு சொல்லி அங்கே போய் எங்களால் மூஞ்சி கொடுத்து பேச முடியுமா அவன் திருப்பி எங்கள்கிட்ட கேட்பான் அதான் நீங்கள் போராடி கிழிச்சிங்களே என்ன செஞ்சான் அவன் சீரநிரப்பும் போராட்டம் நடத்துனீங்க தர்ணா நடத்துனீங்க ஷாகின் பாக்குன்னு உட்கார்ந்தோம் மதிக்கல இன்னைக்கு எறிவோம் அப்பொழுது தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் தமிழக மக்கள் ஏழு கோடி பேர் மேலே நீங்க வழக்கு போடத்தான் போறீங்க அந்த வழக்கை நோக்கி தமிழகத்தில் மூன்று கோடி பேர் சென்னைக்கு வரப்போகிறான் நீதிமன்றத்துக்கு தானே சொன்னீங்க அப்ப வருவோம் கூப்பிடுங்க வாய்தாவுக்கு மதுரைக்கு கூப்பிடுங்க இன்ஷா அல்லா நீதிமன்றத்தை நோக்கி மக்கள் நீதி கேட்டல்ல அதை நாங்கள் நம்பல எதுக்குடா போராடுனீங்க என்று கேட்கும் பொழுது நீதிமன்றத்தை நோக்கி நீதிபதியிடம் முன்னிலையில் விளக்கும் சொல்லும் போராட்டம் நடக்கும் நீங்க வாயுதான் எங்களை அறிவிப்பீங்க எவ்வளவு பேரு நீங்க வாயுதான் அறிவிக்கும் போதே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்துக்கணும் மூன்றரை கோடி பேர் இந்த பக்கம் வரப்போறான் மூன்றரை கோடி பேர் மதுரைக்கு ரெண்டு கோர்ட் இருக்குது அங்க போறான் இவ்வளவு பேருக்கு வாகன வசதி என்ன வந்தால் தங்குற வசதி என்ன அவன் பதிய இருந்தான்னா மற்ற மற்ற வசதிகள் என்னன்று நீ முடிவெடுத்துக்க வாய்தா போட்டு கூப்பிட்றது நீ வாய்தா போடலாமா வேணாமா நீ ஆலோசனை பண்ணு இந்தியா முழுக்க இதான் நடக்கும் இந்தியா முழுவதும் நீதிமன்றங்களை நோக்கி முன்னால் அழைக்கப்படுகிற ஆயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் பேர் வருவான் அப்ப பிரம்மாண்ட போராட்டமாக தெரியும் அப்போ மக்கள் கேட்பாங்க இப்போ என்ன போராட்டம் இப்போ நாங்கள் போராட்டம் நடத்தில் கோர்ட்டில் கூப்பிட்டு விட்டுருக்குறாங்கன்னு போய்கிட்டு வருவோம் இது யாருக்கு அவமானம் இந்த நாட்டுக்கு அவமானம் இல்லையா இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா இந்த நீதிமன்றத்துக்கு அவமானம் இல்லையா ஊருக்குள்ள ஒரு திருட்டு நடக்கும் ஒரு திருடனை பிடிப்பாங்க அதை பற்றி பேச்சுவார்த்தை ஓடும் இதுக்கெல்லாம் நீதிமன்றம் ஊருக்குள்ள நாடு முழுக்க ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு முப்பது கோடி பேர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறான் நாடு எப்படி யோசிச்சு பாருங்க நீங்கள் எச்சரிப்பீர்கள் நீதிமன்றம் பாதுகாப்பில்லை நீதிமன்றத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சுற்றி எதிர்ப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் போடுவீங்க அதான் போகுது ராணுவத்தை போடுவீங்க அதான் நடக்கப்போகுது இதனால் வரை நாங்கள் எங்கள் போராட்டங்களில் முழங்கினோம் ஆசாதி என்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்திய நாட்டின் விடுதலைக்காக விடுதலை என்கின்ற வார்த்தை ஏந்திய அந்த ஆசாதி என்கின்ற வார்த்தை இந்தியா முழுக்க முடங்கினார்கள் ஹஸ்ரத் மோகானி என்பவர் உருவாக்கி வைத்த ஒரு வார்த்தை விடுதலை விடுதலை என்று போராடி கொண்டிருந்தோம் இந்த வார்த்தையை ரோட்டில் கேட்டுவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் அரசு அலுவலகங்கள் முன்னால் கேட்டுவிட்டார்கள் எல்லா பொது இடங்களில் கேட்டுவிட்டார்கள் இனி கேட்க போகிற கடைசி இடம் நீதிமன்றம் தான் நீதிமன்ற வாசலிலும் ஒரு சத்தம் கேட்கும் ஆசாதி என்று கேட்கும் ஏதோ ரெண்டு பேர் வந்து கத்தினவொன்னே அரஸ்டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கைது பண்ணுங்கடா ஆவேன்னு ஜட்ஜ் சொல்லுவார் அப்போ தூக்கிட்டு உள்ளே போயிடுவான் ரெண்டு பேரின் ஆசாதி அல்ல நீதிமன்றத்தில் திடீர்னு எல்லாரும் போய் ஆசாதின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த காட்சியை நீதிபதி பார்க்கணுமா இல்லையா நீதிமன்றம் நம்மை ஒரு வழக்குக்கு அழைக்கத்தான் போகிறது நாம் தொடர்ந்து போராடுவோம் இறுதி கட்டமாக நீதிமன்றத்துக்குத்தான் போகப் போகிறோம் எதற்காக இந்த வழக்கிற்கு வந்தீர்கள் ஏன் போராடினீர்கள் என்று கேட்கும் பொழுது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக போராடினோம் என்று நீதிமன்றத்தை நோக்கி இந்திய நாட்டு மக்கள் முழங்கத்தான் போகிறார்கள் அந்த முழக்கம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்குத்தான் இந்த முழக்கம் நான் சொல்லக்கூடிய வாசகத்திற்கு நீங்கள் ஆசாதி என்று சொல்லுங்கள் நாம் உறக்க சொல்வோம் நாம் மீட்டெடுப்போம் நாம் உரிமை காப்போம் ஒழிப்போம் மதவெறி மாய்ப்போம் இறையாண்மை மீட்போம் நாம் தேசம் காப்போம் புது வரலாறு படைப்போம் சிஐந்து உன் என்பிஆரில் இருந்து இது சங்கிப் படையல்ல நாங்கள் அழுத்து சொல்வோம் குழந்தையும் சொல்லும் இளைஞர் படை சொல்லும் இறுதி வரைக்கும் தடியடி வந்தாலும் நீ அடைத்தாலும் எங்கள் வரையிலும் இது உன் அப்பன் நாடு எங்களின் போட்டனின் நாடு நீ வீழ்த்து நினைத்தாலும் நாங்கள் வீழ்ந்திட மாட்டோம் கொடும் சட்டம் தகர்ப்போம் உன் திட்டம் உடைப்போம் உன் கொட்டம் அடக்குவோம் उड़क के चलो कभी तो पिलक के चलो हम नहीं डरेंगे हम नहीं चलेंगे हम नहीं रुकेंगे हम नहीं चुके सुन लो बुलाओ पोलिस बुलाओं मारो गोली चलाओ हम नहीं डरेंगे अडंग माटो செய்வோம் இது ட்ரெய்லர் இதை நீங்கள் நீதிமன்றத்தில் காண வேண்டும் என்று நினைத்தால் வாய்தா கூப்பிடுங்க வர இந்த சமுதாயம் தயார் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த நாட்டில் நம்மளும் எத்தனையோ போராட்டங்களை பண்ணிட்டோம் எல்லா போராட்டங்களும் ஒரு ஊரில் ஒரு பர்சன்ட் மக்கள் வருவாங்க ஒரே ஒரு சதவீதம் நூற்றுக்கு ஒன்று ஆயிரத்துக்கு பத்து பத்தாயிரத்துக்கு நூறு இவ்வளோ தான் வருவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த தீர்வுக்கு நூறு பேர் கத்துனா போதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மோடி அரசு குறித்து கொள்ளுங்கள் இந்தியாவில் வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து போராடுகிறார்கள் பச்சிலம் குழந்தையை தூக்கி வந்து போராடுகிறார்கள் நடக்க முடியாத ஊனமுற்றவர்கள் கூட தள்ளுவண்டியில் வந்து போராடுகிறார்கள் இறுதி வரைக்கும் போராடுவோம் என்று களத்தில் வந்து சந்தித்து விட்டார்கள் இந்த சமுதாயத்தின் போராட்டத்தை நீங்கள் என்ன சதி செய்தாலும் எத்தனை பேரை சுட்டுக் கொன்றாலும் குறித்து கொள்ளுங்கள் நாங்கள் இறைவன் புறத்திலே ஒரே ஒரு ஒப்பந்தம் வைத்திருக்கிறோம் இந்த உரிமைக்காக இந்த கொள்கைக்காக இந்த மார்க்கத்திற்காக இந்த வாழ்க்கையில் என்னுடைய அன்றாட வாழ்வில் உயிரை இழக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டால் அதற்கு தயார் என்று நான் வந்திருக்கிறேன் என்னுடைய சொத்துக்களையே இழக்க வேண்டிய நெருக்கடி வந்தால் அதற்கும் தயார் என்று நான் வந்திருக்கிறேன் சொல்லி இறைவனிடத்திலே ஒப்பந்தம் பெற்றுத்தான் இந்த உறுதிமொழி ஏற்றுத்தான் நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இரண்டுமே சமம் நீங்கள் எங்களுக்கு குடியுரிமை வழங்கி அந்த திருத்த சட்டம் கருப்பு சட்டத்திலிருந்து விடுபட்டு கொண்டால் இங்கேயே வெற்றியை நாங்கள் கண்டோம் இந்த போராட்டத்திற்காக இறைவனிடத்தில் நற்கூலி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் களத்தில் நிற்கிறோம் நீங்கள் எங்களை சாகடித்தால் இந்த களத்திலே யுத்தத்தை நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் குறித்து கொள்ளுங்கள் நாங்கள் அத்தனை பேரும் களத்தில் வந்து நிற்கிறோம் கலைந்து செல்வதற்கல்ல உயிரே போனாலும் சரி இந்த உரிமையை காக்க வேண்டும் என்பதற்கு வந்திருக்கிறோம் மோடி அரசை கவனித்துக் கொள்ளுங்கள் யுத்தத்தை அநியாயத்தை களத்திலே விட்டுவிட்டு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு எங்களை அழிப்பதற்கு இந்த நாட்டில் துண்டு துண்டாக மக்களை பிரிப்பதற்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அநியாயத்தின் யுத்தத்தை நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் இன்ஷா அல்லா இஸ்லாமிய சமுதாயம் அனைவரும் இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் சீக்கிய மக்களும் பௌத்த மக்களோடு கைகோர்த்து இந்த யுத்தத்தை நிறைவாக முடித்து வைப்பார்கள் அதற்காக வேண்டி எங்களுடைய தலைமுறையை காப்பதற்கு எங்கள் பிள்ளைகளை காப்பதற்கு நாங்கள் புதைகுள்ளிக்கும் செல்வதற்கு தயார் எங்கள் இறைவனுக்காக வேண்டி உயிர் நீத்து ஷஹீத் என்ற அந்தஸ்திற்கும் நாங்கள் தயார் என்று சொல்லி இந்த உரை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஹ் பிர